Hi guys, welcome or welcome back to my channel, Sassy Ashu. Yes, so ரொம்ப நாள் கழிச்சு சொல்றேன் நான் இந்த டைலாக் அதுக்கப்புறம் சொல்வேனாலும் கூட தெரியும். ஒரு டைம்ல நான் முடிச்சுட்டு இருந்தேன். சோ எஸ் கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டைட்டில் அண்ட் என்னோட தம்ப்நெயில் பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும். ஐம் கோயிங் டு ஷேர் மை கோவிட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ ஆல் கைஸ். ஜஸ்ட் ஃபார் அன் அவேர்னஸ், மற்றபடி வேறு எதுவும் உங்களை பயமுறுத்துறது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஓகே, லெட் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி சிட் சாட் வீடியோ. திஸ் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ, லைக் ஆன் சம்திங் ஐ எம் ஷேரிங், லைக் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு சிட் சாட் வீடியோ இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஷேரிங் ஆன் த மோஸ்ட் டேஞ்சரஸ் திங். ஓகே, ஸோ எஸ், நான் வந்து ஒரு ஃபைன் வெட்னஸ்டே உட்காந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அரௌண்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் வீக்ஸ் பேக் நான் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்ன ஆச்சுன்னா வந்து நைட்டு வந்து ஒரு நைட் ஷிஃப்டில் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு நைட்டு வந்து பயங்கரமான காஃப் வந்துச்சு. நான் என்ன யோசிச்சேன்னா, நார்மல் காஃபி ஹீட்னால எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நானும் பெருசாக ஒன்றும் கண்டுக்கல. கோகனட் ஆயில் எடுத்து தலையில் அப்ளை பண்ணிட்டு நான் படுத்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நான் கொஞ்சம் கூட கோகனட் ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன், முடிக்கு நான் என்ன வெக்கவே மாட்டேன். என்னைக்கு நான் தலை குளிக்கிறனோ அன்னைக்கு மட்டும்தான் நான் வந்து அந்த எண்ணெய் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே கோகனட் ஆயில் நான் முடியல ஒரு ட்ராப் கூட அப்ளை பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நான். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, பிகாஸ் எனக்கு இன்னும் சரி ஆகலை. அப்பப்போ நான் வந்து கொஞ்சம் காஃப் பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் வீடியோவில் நான் வந்தது அது வந்து மியூட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ தட் யூ டோன்ட் கெட் டிஸ்டர்ப்ட். ஓகே, ஸோ எஸ், ஒன் ஃபைன் டே பயங்கரமான காஃப் இந்த மாதிரி வந்தது. ஸோ நான் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு படுத்துறேன். பட் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே நமக்கு ஃபீவர் வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், நெக்ஸ்ட் டே இப்போ ஃபீவர் வரதுக்கு முன்னாடி நமக்கு பாடியாக ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கண் எரிச்சலாக இருக்கும், ஒரு மாதிரி ப்ரீத்திங் வந்து கொஞ்சம் சூடாக தெரியும், பாடி அங்கங்கே வந்து நமக்கு ரொம்ப ஹீட்டாக வி கேன் ஃபீல் தி ஹீட். ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும், ஐ திங்க் எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு, உடம்பு சரியில்லாமல் ஆக போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டே ஆஸ் சூன் அஸ் ஐ வேக், ஐ வாஸ் லைக் உடம்புலாம் வலிக்குது, ரொம்ப முடியல அப்படி இருந்துச்சு. ஸோ ரெண்டு சிஸ்டர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு ரம்ஜான்காக மெஹந்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு மெஹந்திலாம் வச்சுட்டு நான் எப்பவுமே ஒரு 1:00 அந்த மாதிரி எழுந்திருப்பேன். நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஒரு 4:30 நான் தூங்குறேன் அப்படின்னா ஒரு 1:00 அந்த மாதிரி நான் எந்திரிப்பேன். எந்திரிச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வீடு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் மறுபடியும் 4:30 நான் ஒர்க்கில் உட்காரணும். ஸோ அதனால நான் வந்து ஒரு கரெக்டாக இருக்கும் இந்த டைம். எப்பவுமே மதியம்லாம் நான் தூங்க மாட்டேன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா இருக்காது, வழி இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது. ஏன்னா நான் எனக்கு வந்து தூக்கம் தான் ரொம்ப முக்கியம், எனக்கு தூங்கணும். தூங்கலை எனக்கு அப்படின்னா செத்தேன் நான் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக, அந்த மாதிரி ஒரு பாடி எனக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு மெஹந்தி போட்டுட்டு நான் அவங்க கூட வந்து பேசிட்டே இருந்தேன். பட் என்னன்னு அன்னைக்கு ஆஃப்டர்நூன் நான் தூங்கிட்டேன். ஸோ அகெயின் ஈவினிங் 6:00 நான் எழுந்திரிச்சேன். நான் மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் தூங்குவேன், இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, ஸோ ஐம் டேக்கிங் ரெஸ்ட், ஐ லாகின் அட் 6:00 சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு தான் நான் தூங்குறேன். ஸோ எழுந்திரிக்கிறேன், எழுந்திரிச்சா எனக்கு பயங்கரமான உடம்பு வலி, அன்பேரபிள் பெயின், அன்பேரபிள் ஹெட்ஏக். ஸோ நான் வீட்டில் அம்மா கிட்ட சொல்லிட்டு மெடிக்கல்ஸ் போகிறேன், மெடிக்கல் ஷாப் போயிட்டு இந்த மாதிரி பாடி ஏக் இருக்குது, ஹெட்ஏக் இருக்குது, அண்ட் கோல்டு இருக்குது, காஃப் இருக்குது, ஃபீவரும் இருக்குது அப்படின்னு நான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே உனக்கு சிம்டம்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு அவருக்கு பக்கு 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 பக்குன்னு அடிக்குது. ஸோ அம்மா என்ன சொன்னாங்க, நெக்ஸ்ட் டே போய் டெஸ்ட் எடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பிகாஸ் என்னால் பாடி பெயின் தாங்க முடியாமல் நான் அழுதுட்டேன். அது யாருக்குமே தெரியாது, இன்னமும் என் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது. பட் நான் சிஸ்டம் ஒர்க்கில் உட்காந்துட்டு நான் ஒர்க் பண்ணவே முடியல, என்னால் கண் எரிச்சல், எனக்கு உடம்பு வலி தாங்க முடியாமல் நான் அழுதுட்டேன் அன்னைக்கு ஃபுல்லாக. ஏன்னா நான் எப்பவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் எதுக்குமே அழுவ மாட்டேன், பெயின்னாலலாம் நான் அழுவ மாட்டேன். யாரா திட்டாங்க, யாரா கோவமாக பேசிட்டாங்கன்னா அழுவேன், கொஞ்சம் இமோஷ்னல் தான். பட் ஒரு விஷயம் எனக்கு வலிக்குது, அடிபட்டுருச்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுவ மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி அழுக்கு வராது. ஆனால் எனக்கு அன்னைக்கு வலி தாங்க முடியாம, உடம்பு வலி தாங்க முடியாம நான் அழுதுட்டேன். ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ரிலீஃப்டா இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் டேவே நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு நான் வந்து உட்காந்துட்டேன் வீட்டுல. நெக்ஸ்ட் டே ஐ ஃபெல்ட் லைக் ஃபீவர் மட்டும் ஓகே போயிடுச்சு, பட்
உடம்பு வலி, தலைவலி, காஃப், கோல்டு எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமேட்டு ஐ லாஸ்ட் த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். ஸ்மெல் இல்லை, டேஸ்ட் தான் நான் ஃபர்ஸ்ட் லாஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து டேஸ்ட் எதுவுமே தெரியல. ஏன்னா அன்னைக்கு வந்து வீட்டில் வந்து எதுக்கோ பிரியாணி பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா காரசாரமாக ஏதாவது நல்லா சாப்பிடணும் போல எனக்கு இருந்துச்சு. வந்து ஆசாசியாக பிரியாணி எடுத்து நான் என் வாயில் வைக்கிறேன், ஒன்றுமே தெரியல பிரியாணியா அப்படின்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. ஸோ எனக்கு டேஸ்ட் சென்ஸ் அது போயிடுச்சுன்றதுனால எனக்கு தெரியல, டேஸ்ட் தெரியல. ஸோ சென்ஸ் போயிட்டதுனால எனக்கு அதை சாப்பிடவும் பிடிக்கல. பட் என்ன பண்ணுறது, மாத்திரை போடணும், சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ ரிசல்ட் வர வரைக்கும் நான் ப்ராப்பராக ஃபுட்டெல்லாம் டேக் சாப்பிட்டுட்டு நல்லா ப்ராப்பராக இது பண்ணிட்டு தான் நான் இருந்தேன். அப்புறம் ரிசல்ட் வந்துச்சு கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு. எனக்கு என்னோட தம்பிக்கு அப்புறம் என் கீழ் வீட்டில் இருக்கிற அண்ணாக்கு. ஏன் அப்படின்னா என் தம்பியும் என் கீழ் வீட்டு அண்ணாவும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த லைக் எங்கள் வீட்டில் வெளியே போயிட்டு வர்றது அப்படின்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான். அதை தாண்டி அம்மா மார்க்கெட் போவாங்க ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வரணும்னு. பட் அம்மா மூலியமா வந்திருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். பட் அவங்களுக்கு தெரியல, ஆனால் என் தம்பிக்கு தான் சிம்டம்ஸ் தெரிஞ்சது. ஏன்னா எனக்கு ஃபீவர் வர்றதுக்கு ஒரு 4 டேஸ்க்கு பேக் வந்து என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு கோல்டு ஃபீவர் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேருமே அதனால உடனே போய் நாங்கள் டெஸ்ட் எடுத்துட்டு பார்த்துட்டோம். அவனுக்கு 5 டேஸ் கழிச்சு தான் பார்த்தோம். பட் எனக்கு நெக்ஸ்ட் டே செகண்ட் டேவே நான் போய் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறம் கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. வந்ததுலேருந்து கஷாயம் மேலே கஷாயம், ஸ்டீமிங் மேலே ஸ்டீமிங், டேப்லெட்ஸ். ஸோ எனக்கு அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லும் போயிடுச்சு, சென்ஸ் ஆஃப் டேஸ்ட்டும் போயிடுச்சு. ஸ்மெல்லாம் நான் எப்போ கண்டுபிடிச்சேன்னா டேஸ்ட் போய் நெக்ஸ்ட் டே இல்லை அதுக்கு நெக்ஸ்ட் டே ஒரு 2 டேஸ்ல எனக்கு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லும் போயிடுச்சு. டேஸ்ட் இப்போ எனக்கு தெரியுது, இப்போ எனக்கு டேஸ்ட் கொஞ்சம் தெரியுது. லைக் காரம் அதிகமாக இருந்ததுன்னா தெரியுது, தித்திப்பு அதிகமாக இருந்ததுன்னா எனக்கு தெரியுது. மற்றபடி ஒரு 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 டேஸ்ட் எப்படி இருக்கும், ஒரு ஒரு டிஷ்ஷுனா அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் எப்படி இருக்குமோ அது எனக்கு தெரியல. காரம் அதிகமாக இருந்தால் தெரியுது, அப்புறம் ஸ்வீட் அதிகமாக இருந்தால் சாக்லேட் அந்த மாதிரி எதாவது சாப்பிடும் போது எனக்கு தெரியுது. ஸ்மெல் சுத்தமாக தெரியல, சுத்தமாக தெரியல, எதுவுமே தெரியல. டெட்டால் யூஸ் பண்ணி தான் குளிக்கிறேன். ஸோ அந்த டெட்டால் ஸ்மெல் எனக்கு தெரியல. வீட்டில் மாப் போடும்போது ஃபெனால் யூஸ் பண்ணுறேன், அந்த ஸ்மெல் தெரியல. ரூம் ஃப்ரெஷ்னர் அடிக்கிறேன், அந்த ஸ்மெல் எதுவுமே தெரியல. கொஞ்சம் கூட எனக்கு இப்போ வரைக்கும் கூட இன்னும் கூட எனக்கு ஸ்மெல் வரல, ஸ்மெல் சென்ஸ் இன்னும் வரல. ஓகே, ஸோ எல்லாமே கியூர் ஆகிடுச்சு. லைக் இந்த கோல்டு கொஞ்சம் லைட்டாக என்னோடய வாய்ஸில் கோல்டு இருக்குதுன்றது தெரியுது. அண்ட் வந்து காஃப் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ என்ன ஆச்சு, நான் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டதுக்கு அப்புறமேட்டு உடனே என்ன சொன்னாங்கன்னா, அந்த 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 ஏரியாவோட நகராட்சியில தான் போயிட்டு நம்ம அதுக்கு அதெல்லாம் சொல்லி டேப்லெட் வாங்கிட்டு வரணும். சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் பாசிட்டிவ்னு வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நான் போயிட்டு அங்கே பார்த்து அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அந்த டேப்லெட் எடுத்துக்கிறது, ஸ்டீமிங் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பண்ணேன். இப்போ ஆல்மோஸ்ட் 1.5 வீக்ஸ்க்கு மேலே ஆகுது. 2 வீக்ஸ்லாம் இன்னும் ஆகலை, ஏன்னா 14 டேஸ் சம்திங் கேல்குலேஷனில் குவாரண்டைனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1.5 வீக்ஸ் தான் ஆகுது, இன்னும் 14 டேஸ் ஆகலை, 14-15 டேஸ் ஆகலை. ஸோ நான் வந்து நெகட்டிவ் வந்துருச்சா அப்படின்ற டெஸ்ட் நான் இன்னும் எடுத்து பார்க்கல. ஸோ இதை நான் ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு கோவிட் பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அப்போ தான் உங்கள் பாடி வந்து அந்த வைரஸ் கூட சண்டை போட்டு உங்களை இன்னும் ஸ்ட்ராங்காக வைக்கும், உங்கள் இம்யூனிட்டியை ஸ்ட்ராங்காக பூஸ்ட் பண்ணும். ஓகே, அண்டு முக்கியமான ஒரு விஷயம், தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, நான் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு எனக்கு வேறு வழி கிடையாது. அண்ட் என்னோடய சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், என்னோடய சீனியர்ஸ்க்கு எல்லாருக்கும் லைக் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, கொஞ்சம் இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் சொன்னாங்க. எல்லாருமே லைனாக ஒரு லிஸ்ட்டை அனுப்புகிறாங்க, கஷாயம் சாப்பிடு, இது பண்ணு, அது பண்ணு, இது அது அது. அது வந்து என்ன ஆகுது, அவங்களோட லவ் தான், அது தப்புன்னு சொல்லலை. அவங்க பாசமாக நமக்கு அனுப்புகிறாங்க, எல்லாமே ஓகே, ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் என்னன்னா, ஒரு பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணும்போது அது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே வந்து இந்த இது பண்ணு, இது பண்ணு, இது பண்ணுன்னு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் எனக்கு வந்துட்டே இருக்கு. எனக்கு அப்படியே இரிட்டேட் ஆயிடுச்சு. இதில் ஒரு 2-3 பேர்லாம் வேற லெவல் பண்ணாங்க, நான் மென்ஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எஸ் ஜஸ்ட் ஒரு வார்த்தை, நல்லா இருக்கியா, ஓகே, டேப்லெட்ஸ் எடுத்துக்கோ டைமுக்கு, ப்ராப்பராக சாப்பிடும், அப்படிதான். இவ்வளோ தான் நம்ம சொல்லுமே. ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னா இவ்வளோ தான் சொல்லுவோம். அவங்க நம்ம ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தாங்க, நம்ம கூடவே இருக்கிறாங்க, நம்ம அவங்களை கவனிச்சிக்கிறது வேற.
சும்மா சாட்ல நீ இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டே இருந்தா அது ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆகும். ஸோ நீங்க அந்த மாதிரி யாருக்கும் பண்ணவும் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பண்ணா இவங்களுக்கு எவ்வளவு இரிட்டேட் ஆகுதோ அதே மாதிரிதான் மத்தவங்களுக்கு பண்ணும்போது அவங்களுக்கும் அது இரிட்டேட் ஆகும். ஸோ நீங்க தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எப்படி கோவிட் பாசிட்டிவ்னு சொல்றாங்கன்னா கூட சரிங்க, ப்ராப்பரா மெடிக்கேட் பண்ணுங்க, ப்ராப்பரா மெடிக்கேஷனா எடுத்துக்கோங்க, கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, எதனா ஹெல்ப்னா வேற என்ன சொல்லுங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதாங்க நம்ம சொல்லணுமே, அதுக்கு மேல நமக்கு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நம்ம நம்ம போயிட்டு அவங்க கோவிட் அவங்களோட கொரோனா வைரஸ் நம்ம வாங்கிக்க முடியாதுல்ல. நம்ம பேசுறதுக்கு நமக்கு ஃப்ரீ தான் அப்படின்றதுனால நம்ம வந்து அப்படியே சும்மா அதை பத்தியே பேசிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வேணும் அதை விட்டு வெளில வரதுக்கு. ஸோ அந்த டைம்ல நம்ம அதிகமா சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது அது வந்து ஒரு மாதிரி இன்னும் இரிட்டேட் தான் பண்ணும் அவங்கள. எனக்கு ஏன்னா எனக்கு இரிட்டேட் தான் ஆச்சு, அதிகமா அதை பத்தி பேசும்போது இரிட்டேட் தான் ஆச்சு. ஸோ எஸ், உங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா முதல் விஷயம் பயப்படாதீங்க, பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்னா பயந்தா வேலைக்காகாது. ஓகே, ஏன்னா நான் ரொம்பவே பயந்தேன், அதனால நான் சொல்றேன், பயப்படாதீங்க. இந்த கஷாயம் அந்த கஷாயம் அப்படி எல்லாரும் சொல்றது எல்லாமே ட்ரை பண்ணணும் அல்ல. ப்ராப்பரா நான் என்ன பண்ணணும் அதை நான் சொல்றேன். ஜஸ்ட் ஹாட் வாட்டர் நல்லா ஹீட் பண்ணி அதை லெமன் ஆட் பண்ணி ஜிஞ்சர் பெப்பர் இது மட்டும்தான் நான் ஆட் பண்ண வரேன், எதுவுமே பண்ணுங்க. கபசுரு குடிநீர் அது கூட நான் குடிக்கல, ஐ ஸ்வேர் நான் குடிக்கல. ஸோ நான் இது மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த கஷாயம் மட்டும்தான் நான் குடிக்கிறேன். அதே மாதிரி ஃபார் எ வெரி கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஒரு நாளைக்கு ஒரு கஷாயம் தான் குடிக்கணும். ஒரு நாளைக்கு மூணு குடிக்கிறது நாலு குடிக்கிறது நீங்கள் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கோவிடுக்கு அது எந்த அளவுக்கு நல்லதோ அதே அளவுக்கு உங்கள் உடம்புக்கு அது வந்து கெடுதல். உடம்புக்கு செஞ்சு உங்கள் ஸ்டமக்கு அது வந்து கெடுதல். ஏன்னா ஜிஞ்சரும் சரி பெப்பரும் சரி ஒரு லிமிட்க்கு மேலே நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னும் போது அது உங்கள் ஸ்டமக்கை வந்து பர்ன் பண்ணும், பயங்கரமாக வந்து வயிற்றுல வந்து ஒரு மாதிரி புண்ணு வந்துடும், வயிற்று புண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துடும். அதனால அதிகமாக அந்த மாதிரி கஷாயம் எதுவும் அதிகமாக சேர்த்துக்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு கஷாயம் சும்மா ஜஸ்ட் இவ்வளோ ஒரு கிளாஸ் குடிக்கிறீங்களா அதுவே ரொம்ப நல்லது. ஓகேவா, ஸ்ட்ரீமிங் பண்ணுங்கள் ப்ராப்பராக, எவ்வளோ உங்களால் முடியுதோ அவ்வளோ நல்லா ஸ்ட்ரீமிங் பண்ணுங்கள். மூக்கில் கண்டிப்பாக பண்ண முடியாது, வாயை ஓப்பன் பண்ணி நல்லா தொண்டையில் இழுக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணுங்கள். தொண்டையில் அந்த இது இறங்குறது உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டு முக்கியமான விஷயம். ஸ்ட்ரீமிங்கில் வந்து நீங்கள் அந்த கேப்சூல் தைலம் நீங்கள் அப்ளை போடுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அதில். ஏன்னா மஞ்சத்தூள் ரொம்ப முக்கியம், நீம் மஞ்சத்தூள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அண்ட் ஒரு சானிடைசர் கண்டிப்பாக பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் அது ஸ்ப்ரெட் பண்ணி விடணும்னு நான் பண்ண விடாம பாத்துக்கோங்க. பிகாஸ் பட் மோஸ்ட்லி வீட்டுல ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா அது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ எஸ் நிறைய பேருக்கு சிம்டம்ஸ் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப எனக்கு பயங்கரமான சிம்டம்ஸ் தெரிஞ்சது, ஆனா என்னோட மம்மிக்குலாம் எந்த சிம்டம்ஸுமே தெரியல. அவங்க டெஸ்டும் எடுக்கல அதுக்கேற்ற மாதிரி பயந்து. பட் அவங்களுக்கும் சென்ஸ் ஆஃப் ஷி லாஸ் த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். ஓகே, ஃபீவர்லாம் உங்களுக்கு எதுவும் இல்லை, பட் பாடி பெயின்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ எஸ் இதுதான் அதோட சிம்டம்ஸ், இந்த மாதிரி தான் அது இருக்கும். நீங்கள் எதுக்குமே பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ப்ராப்பராக டேப்லெட்டு ப்ராப்பரான மெடிக்கேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த சிம்டம்ஸ் மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களுக்கு ஒரு 3 டேஸில் போடணும். அந்த ஃபீவர் பாடி பெயின் இதெல்லாமே 3 டேஸில் போயிடும். காஃப் மட்டும் ப்ரொலாங் ஆகும், பிகாஸ் எனக்கு ப்ரொலாங் ஆகிட்டு இருக்கு என்னன்னு தெரியல. சாரி, ஸோ காஃப் மட்டும் ப்ரொலாங் ஆகிட்டு இருக்கு எனக்கு. பட் எல்லாருக்குமே இது இருக்குமான்றது எனக்கு தெரியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு வந்து தான் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஆகலை. ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கோங்க, டேஸ்ட் சத்தியமாக நல்லா, ஐ மீன் டேஸ்ட் தெரியாது தான், கண்டிப்பாக சாப்பிட பிடிக்காது தான், ஆனால் அதுக்கு வேற வழி இல்லை. நம்ம டேப்லெட் போடணும்னா நம்ம உடம்புல வந்து ஃபுட்டு இன்டேக் பண்ணுற ஃபுட்டோட அந்த ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்கணும். ஓகே, ஸோ எவ்வளோ சாப்பிட முடியுதோ அவ்வளோ சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு எக்கு கம்பல்சரியாக எடுத்துக்கோங்க. நமக்கு கோவிட் வந்தாலும் சரி வரலனாலும் சரி கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு எக்கு கண்டிப்பாக சாப்பிடணும். அண்டு எவ்வளோ நான்வெஜ் சாப்பிட முடியுதோ அவ்வளோ நான்வெஜ் சாப்பிடுங்க. எவ்வளோ க்ரீன் ஃபுட் சாப்பிட முடியுதோ அவ்வளோ க்ரீன் ஃபுட் சாப்பிடுங்க. நான் வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டேன். ஓகே, ஆனால் கண்டிப்பாக நீங்களாம் சாப்பிடணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கண்டிப்பாக சாப்பிடணும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ப்ராப்பரான ஃபுட்டு எடுத்துகிட்டு உங்கள் இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு கோவிட் வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா, எனக்கு இம்யூனிட்டி ஸ்ட்ராங் இல்லை, ஸோ அதனால் எனக்கு இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், கேர்ள்ஸ் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் விமென்ஸ்க்கு என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஒரு இது இருந்துச்சு. எனக்கு வந்து நார்மலாக இருக்கிறத விட ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருந்தது.
ஏன் அப்படின்னா என் பாடி அந்த அளவுக்கு ஹீட்டா இருந்ததுனால எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்க பாடியை நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் 2 days வந்து எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு, தேர்ட் டேலாம் நான் வந்து அந்த ஃபீவர் போயிடுச்சுன்றதுனால எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க உடம்ப பாத்துக்கோங்க, ஏன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் தான் வந்து உங்க உடம்புல ரொம்ப முக்கியமான ஒரு கேர்ள்ஸ்க்கு விஷயமே, பிகாஸ் அதுதான் ஃபைட் பண்ணுமே நம்ம பாடியில் எந்த கெட்டது இருந்தாலும் அது அது அதுதான் ஃபைட் பண்ணும். ஓகே, ஸோ அது உங்களுக்கு வெளில டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னும் போது உங்கள் பாடி வந்து கண்டிப்பாக ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்துடாதீங்க. எவ்வளோ ப்ராப்பராக உங்களால் ஃபுட் சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க, எவ்வளோ ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் நீங்கள் பண்ணுமோ அதெல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணீங்கனாலே எவ்வளோப்பட்ட கொரோனா வந்தாலும் அப்படி போயிடும். ஓகே, ஸோ பட் 14 days கழிச்சு தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. 15 days அப்புறம் வந்து அகைன் ரீடெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ஸோ ரீடெஸ்ட் எடுத்துட்டு எனக்கு நெகட்டிவ் வந்துருச்சு இல்லையான்றத நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, வெல் தட் இஸ் த வீடியோ ஃபார் டுடே. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஓகே, தெரியல எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோவிட் பாசிட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இருக்குதோ அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கு நான் அப்படியே அவங்கள அப்படியே அப்படிலாம் பண்ணி வைக்காதீங்க, நார்மலாக நல்லபடியாக பார்த்துக்கோங்க அவ்வளோதான். ஓகே, ஸோ எஸ் இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் லைக் என்னோடய லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணது இந்த மாதிரி ஏதாவது நான் உங்களுக்கு சிட்சாட் பண்ணி இந்த மாதிரி நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்னோடய லைஃப்பில் வேறு ஏதாவது வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் எஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, டேக் கேர், பை பை, சியர்ஸ் அண்ட் ஹாப்பி மேக்கப்.